ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை வச்சு ஒரு சேமியா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யலாம் வீடியோ போட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது வறுத்த சேமியா தான், அணில் சேமியா 180 கிராமு நான் எடுத்துருக்கிறேன். இதைய உள்ளே போட்டுக்கலாம். சேமியா ரொம்ப குழைய விடக்கூடாது. இது குறை லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் ஊற்றினதுனால சேமியா குறையாமல் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எழுதி போட்டுக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை சைஸ் வெங்காயம் வைக்க வச்சுருக்கிறேன் நீளமாக. 2 பச்சை மிளகாய், குட்டி தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா, ஒரு ஒத்து கருவேப்பிள்ளு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சும்மா ஒரு பிஞ்சளவு சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டிருக்கிறேன். இதோட பட்டை போடணும், என்கிட்ட பட்டை இல்லை, அதனால நான் பட்டை போடலை. நீ பட்டை இருந்தால் பட்டை ஒன்று போட்டுக்கோங்க. பார்த்துடலாம், கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆயி ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கிறேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, சின்னதாக தானே இருக்கும், அதனால் நான் 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடை முட்டைன்னா உங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, மிளகு தூள் போட்டுக்கோங்க. என்கிட்ட மிளகு தூள் இல்லை, அதனால் இதை மட்டும் முனிக்கி போட்டுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முனிக்கியாச்சு. இதையும் போட்டுக்கலாம். ரொம்ப கூழாக்க போகிறதோ கிளறக்கூடாது. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ முட்டை நல்லா வறுத்துட்டேன். ரொம்ப ட்ரையாக வறுத்துறவேண்டா, கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாய் காயக்கும், கடாய் காஞ்சி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து எப்போ ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முறைங்களா, பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது அதிகமாக போட வேண்டாம், அளவாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. நீங்கள்லாம் பொறிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர உடைக்கு வரணுன்னா போதும், ரொம்ப முழுகல வேண்டாம். முழுகு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் சும்மா கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் போதும். கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம். புதினாவும் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டோம். தக்காளியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வணங்குறதுக்கு. ஆல்ரெடி நம்ம தேவையாவது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம். முட்டைக்கு உப்பு போட்டுருக்குறோம். இப்போ தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் பக்கலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி அப்படி சாஃப்டாக வரணும். ஒரு 1 நிமிஷம் மூடி வைக்கிறோம். அந்த தக்காளி சாஃப்டாக இருக்கும். கூட லைட்டாக ஒரு 5 அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகிறது இதோட தான் போட்டால் போயிடும் போது. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தேவையானதோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வேறு இது பச்சை மிளகாய் போட்டுருக்கிறோம், பெப்பர் போட்டுருக்கிறோம் இல்லைங்களா. சும்மா சும்மாவோடு சும்மாவோடு தான் போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்த பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் போட்டு தயாரிச்சுக்கலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா சாஃப்டாயிருச்சு. இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ சேமியாவை போட்டு கிளறிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக வருது. இந்த முட்டையை உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளறிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் முடி வச்சா வேக முடியுது. நல்லா மசாலாலாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு உப்பு தலையினா போட்டுக்கலாம், காரம் பத்தலைனா பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு பத்தலைங்க ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டுக்கிட்டேன். இப்படியே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம். தம்மில் இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தம் போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சேமியா குறையவே இல்லை. நல்லா மசாலாவோட ஃப்ளேவர் இறங்கி ஜம்மு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்த மிகைங்களா, அந்த மகித்தலையும் தூவி விட்டுக்கலாம். மல்லியும் புதினா பாதி போட்டேன், பாதி அப்போதே தாகி கிடப்பு போட்டாச்சு, பாதி இப்போ தூவி விட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சம் கால் டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் போட்டு, ரொம்ப ஊற்ற வேண்டாம், சும்மா கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம முட்டை பிரியாணி சேமியா முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதோட சாணியம் ரெடித்தான் போட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.